வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சவுதி அரேபியா காகா அதாவது சிஎஸ்சியிலேருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க சவுதி கவர்மெண்ட்டு மேலும் ஒரு நாட்டுக்கு தடை வச்சுருக்காங்க விமான போக்குவரத்துக்கு தடை வச்சுருக்காங்க ஏற்கனவே ஏழு நாடு மேலே தடை வச்சுருந்தாங்க இந்த ஒரு நாடையும் சேர்த்து எட்டு நாடு சவுதி அரேபியாவிலேருந்து டைரெக்டாக போய முடியாது வரைய முடியாத மாதிரி தடை வச்சுருக்காங்க இது எதனால் அப்படி தடை வச்சுருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஒமேக்ரான் கொரோனா வைரஸ் அது இந்த நாட்டுகள்லாம் அதிகமாக பரவிட்டுருக்கதால் இந்த ஏழு நாட்டுக்களை ப்ளஸ் ஒன்று எட்டு எட்டு இது வந்து நர் நர்ஜீரியா அப்படின்னு ஒரு நாட்டை வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க தடை செஞ்சுருக்காங்க சரி இப்போ இப்போ ஒன்று ஒன்றா பிளாக் பண்ணிகிட்டே வராங்களே இதனால் இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவும் உள்ள ஏதாவது பிளாக் பண்ண வாய்ப்பு இருக்கா இப்போ நாங்கள் வெக்கேஷன் போகலாமா சவுதிலேருந்து இந்தியாவுக்கு இல்லை இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியா வர்றதுக்கு ஒரு காட்டி ஏதாவது இதே மாதிரி பிளாக் பிளாக் பண்ணிடுவாங்களா பேன் பேன் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படி எதுவும் நடக்க இப்பதிக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறத சவுதி கவர்மெண்ட்லேருந்து ஜிஎஸ்சியை வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க நாங்கள் அதை பற்றி இதுவரை யோசிக்கவே இல்லை அப்படின்னு ஒமேக்ரான் கொரோனா வைரஸ் எந்தெந்த கண்ட்ரியில் இந்த ரெட் லிஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க பயமுறுத்த கண்ட்ரிமாங்க அந்த கண்ட்ரி மட்டும் தான் பேன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிமாரியும் இந்திய க இந்தியா கண்ட்ரி வந்து இன்னவரை ரெட் லிஸ்டில் இதுவரைக்கும் போகலை ஏன் ரெட் லிஸ்ட்டை போகலை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதுவரையும் முப்பத்தி அஞ்சு கோ ஒமேக்ரான் கொரோனா வைரஸ் தான் பொதுவாகவே இந்தியாவில் வந்திருக்கு அதனால இதுவரையும் ரெட் லிஸ்ட்டை இல்லை ஸோ அதனால இப்போதைக்கு சவுதி கவர்மெண்ட் இந்தியாவுக்கு பேன் பண்ண வாய்ப்பே கிடையாது ஸோ அதை பற்றி நீங்கள் பயப்படவேண்டாம் ஷிஷ்வார் உங்களுக்கு இக்கா அம்மாவும் எக்ஸிட் ரீண்டையும் ரினியூவல் ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வர்றதுக்கு பிளான் பண்ணுங்கள் எவ்வளோ சீக்கிரம் வர்றீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வர்றதுக்கு பிளான் பண்ணுங்கள் சவுதிலேருந்து இந்தியா போகிறதுக்கும் சரி சவுதிலேருந்து இந்தியா போகிறதுக்கு நீங்கள் பிளாக்கே பண்ணாலும் அந்த வந்தே திட்டம் ஸோ இது வழியாக உங்களுக்கு ஈஸியாக அவங்க அனுப்பி விட்ருவாங்க ஸோ சவுதிலேருந்து இந்தியா போகிறது ஒரு மேட்ரே கிடையாது ஆனால் இந்தியாவிலேருந்து சவுதி வர்றது ஒமேக்ரான் வைரஸ் இப்போதைக்கு பயமுறுத்துறும் எந்த எஃபெக்ட்டும் இல்லை அப்படிமாரி இந்திய கவர்மெண்ட் சொல்லியிருந்தாலும் சவுதி கவர்மெண்ட் ஒரு ஒரு நாடாக பேன் பேன் இருக்காங்க அது உங்களுக்கு நான் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி ஒன்று வேற பண்ணியிருக்காங்க நர்ஜீரியா மொத்தம் எட்டு நாடு ஸோ இதில் எப்போ இந்தியா லிஸ்ட்டில் வரும் நமக்கு தெரியாது ஸோ அதனால் சொல்கிறேன் யாராவது இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியா வரணும் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் எக்காம எக்ஸின் பண்ணிவிட்டு நீங்கள் வ வர பாருங்க நீங்கள் டேரெக்டாக வந்து அஞ்சு நாள் குவாரண்டைன் இருந்தாலும் சரி இந்தியாவில் ரெண்டு டோஸ் போட்டவங்க இல்லை நீங்கள் சவுதி துபாயிலேயோ இல்லை ஸ்ரீலங்காவில் அஞ்சு பதினஞ்சு நாள் குவாரண்டைன் இருந்துட்டு நீங்கள் சவுதி அரேபியில் வந்தாலும் சரி உங்களுக்கு இதுதான் பெஸ்ட்டு பெஸ்ட்டு அப்படிமாரி நினைக்கிறோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதேமாரி ஏதாவது சவுதி அரேபியாவில் புது புது அப்டேட் வந்துச்சு இல்லை ஃப்ளைட் ட்ராவல் அப்டேட்ஸு அப்படி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக வீடியோ வரும் ஸோ இதை மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் கீப் சப்போர்ட் மை சேனல்